என்னது கவர்மெண்ட் பஸ் அடே எங்கடா கவர்மெண்ட் பஸ்க்கு நான் போறது அடே அடே எங்கடா எழுதிட்டு போற அடே என்னடா விளையாண்டுருக்குற இதெல்லாம் நம்மளால இப்படா செய்ய முடியும் அடி பின்னி போட ஓடி போயிருந்தேன் ஏமா பசிக்குதுமா கொஞ்சம் சோத்தை எடுத்து வந்து போடுமா வயிற்றுக்கு தண்ணி வாயுல பாயுது இருங்க மக்களே அப்படி பல்லி எல்லாம் வலிக்கிட்டு மூஞ்சில கழுவிட்டு அப்படி எழுச்சி போயிடலாம் ஆஹா சூப்பர் மக்களே தூங்கிட்டு இருக்குள்ளே அப்படி தண்ணி எல்லாம் பாய்ச்சா சூப்பரா இருக்குது என்னடா இது யாராவது ஐயோ இப்ப பபுளோட உச்சாவாது ஐயோ இது தெரியாம உள்ளுடர் கழுவிட்டு இருந்துருப்பே மூஞ்ச நிறைய பஸ் வச்சிருக்கோம் அது நம்ம வந்து உங்களுக்கே கொடுக்க போறோம் ஃப்ரீயா அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க லைக் போட்டு இப்போ வாங்க நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் பஸ் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் பஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 ரூபாய்க்குள்ளே ரொம்ப சீப்பா செஞ்ச பஸ் மக்களே எப்படிதான் கேக்குறீங்களா ஒரு சின்ன பையன் அதாவது 17 வயசு பையன் ஹரிச்சந்திரன் அப்படின்னு ஒரு பாய் ஸோ அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காரு பண்டாது இப்பதான் பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காரு ஆக்சுவலா ஸோ அவரு செஞ்சது தான் இது ஸோ ஓகேங்களா ஸோ வேற லெவல்ல இருக்குல்ல இது நான் எப்படி செய்யறதுன்றத உங்களுக்கு நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம இதுல வந்து எவ்வளவு சிம்பிளா செய்ய முடியுமோ அவ்வளவு சிம்பிளா பயங்கரமா ஒரிஜினலா செஞ்சிருக்காங்க மக்களே வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர்லாம் பாக்கலாம் ஸோ இதுல ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு டீட்டெயிலா பண்ணணும் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக பண்ணியிருக்காங்க பாருங்க உள்ள டிரைவர் சீட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வாட்டர் கேன் கூட பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்கு அப்புறம் உள்ள உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஷாக் ஆயிருவீங்க இங்கே பாருங்களேன் உள்ள சீட்டிங்லேருந்து மேலே லைட்டு வரைக்கும் போட்டிருக்காங்க அந்த லைட்லாம் எரியும் ஒரிஜினலாகவே ஸோ அதனை எப்படி எரியுது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுட்டேஜ்லாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஜின் பாக்ஸு அங்கே எல்லாமே கையிலே செஞ்சுது ஒன்று கூட கடையில் வாங்கினது கிடையாது இந்த அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் கடையில் வாங்கி அவர் செஞ்சிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா இது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மாகோல் கிடையாது அந்த அட்டை தான் அதுவும் அவங்க வீட்டில் இருக்கிற பாக்ஸ் ஏதோ பழைய பாக்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சதுதான் அது ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த நம்பர் பிளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ரொம்ப 200 ரூபாய்க்குள்ளே முடிச்சுக்கிறான்னு பார்த்துக்கோங்களேன் ஸோ இது அவர் சத்தியமாக இந்த ஒர்க்குக்கு அவருக்கு நம்ம பாராட்டணும் மக்களை கீழே ஒரு ஹார்ட் போட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு ஏதாவது சும்மா ஒரு ஹார்ட்டை போடுங்க இந்த கமெண்ட் வீடியோ கீழே ஸோ இப்போ லைட் ஏரியை வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது வந்து லைட்டு ஸோ நைட் டைமில் தான் அது நல்லா டார்க்காக தெரியும் ஸோ அதனால தான் நைட் ஃபுட்டேஜ் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா லைட் வச்சிருக்காரு பயங்கரமாக இருக்குல்ல ஒரு மினி கவர்மெண்ட் பஸ்க்குள்ளேயே ஏறின மாதிரி இருக்குது இப்போ வாங்க இதை நம்ம ஓட்டி பார்க்கலாம் ஸோ ஓட்டக்குள்ள அப்படியே ஒரு கவர்மெண்ட் பஸ் அப்படியே ரோட்டில் ஓடும் இல்லை அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும் மக்களே வேற லெவலில் இருக்குது ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ் எப்படி செய்யுன்றது அந்த பையனே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதோட லிங்க்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியாது ஏன்னா இது அவர் செஞ்ச ஒர்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் ஆனால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது ஸோ அவருக்கு நான் கொடுத்துட்டு வந்திருப்பியும் ஸோ இப்போ நான் காமிக்க போகிற அத்தனை பஸ்ஸும் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட பேரோட கீழே ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் இந்த மாஸ்டர் டக் பஸ்ஸை பார்க்கலாம் இது ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் பஸ்ட்டு ஆனால் பஸ்ஸு ஆனால் மாஸ்டர் டக் எடிஷனு ஓகேங்களா ஸோ இதில் ஆக்சுவலாக தண்ணி ஊற்றினா புகை வருமா இப்போ புகை வந்துச்சுலாம் அந்த மாதிரி ஸோ வாங்க இப்போ வந்து இதில் வச்சு நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எப்படி போகுது சீ சா கார் கார்னே வருது வாயில் பஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பஸ்ஸு சும்மா விட்டவனே சொயின்னு போது மக்களே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் டக் இல்லை கொஞ்சம் வெயிட் இருக்கிற மாஸ்டர் டக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எப்படி வெயிட் இழுக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா இழுத்துருச்சு மக்களே அசால்ட்டாக 100 கிலோ 100 கிலோன்னு சொல்ல முடியாது அவ்வளோலாம் இருக்காது எவ்வளோ கிலோன்னு சரியாக தெரியல நான் போட்டு அவரை சொல்கிறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டக்னா என்ன பண்ணும் ஜம்ப் பண்ணல ஸ்டண்ட் பண்ணல அந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணி பார்த்தோம் மக்களே ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்டண்ட் பண்ணுது மக்களே செமையாக இருக்குது இந்த மாஸ்டர் டக் ஸ்கூல் பஸ்ஸு ஸோ நெக்ஸ்ட் என்ன பஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சிட்டி பஸ் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் பார்த்துட்டோம் அது கவர்மெண்ட் பஸ் இது பிரைவேட் பஸ் நம்ம நிறைய பேர் பிரைவேட் பஸ்ஸும் போவோம் ஸோ பிரைவேட் பஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பிரைவேட் பஸ்லாம் கீழே கமெண்ட்
பண்ணுங்க. உங்க ஊர்ல ஓடுற உங்களுக்கு ஃபேமஸ் ஆன பிரைவேட் பஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் என்ன பஸ் டபுள் டெக்கர் பஸ் ஸோ டபுள் டெக்கர் பஸ் எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்குள்ள எங்க ஊர்ல வரும். ஸோ ஆனா இப்பெல்லாம் எங்கேயும் பாக்குறது இல்லை இந்த டபுள் டெக்கர் பஸ் உங்க ஊர்ல இந்த டபுள் டெக்கர் பஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கா இன்னும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டபுள் டெக்கர் பஸ்ஸும் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு மக்களே. ஸோ ஓடுறதுக்கு இந்த பாக்குறதுக்கு அப்படி சூப்பரா ரியல் பஸ் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடும் சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ நம்மள்ட்ட இத்தனை பஸ் இருக்கு, இத்தனை பஸ்ஸுக்கு ஒரு ரேஸ் வச்சிடலாம். பஸ் ரேஸ் இது வரைக்கும் யாருமே வச்சது கிடையாது, நம்ம தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த பஸ் ரேஸ் நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு பஸ்ஸுக்கு தான் வைக்க போகிறோம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் பஸ் வந்து ஆர்சி கிடையாது, நம்ம தள்ளி விட்டு தான் ஓட்டணும். அதனால் இந்த பஸ்ஸை நம்ம ரேஸ்லேருந்து அப்படியே விலகிடலாம். ஏன்னா அந்த பஸ்ஸை நம்மளால் ஓட்ட முடியாது, மற்றதெல்லாம் ரிமோட் கண்ட்ரோலில் ஓட்டலாம். சரி, இப்போ பஸ் ரேஸ் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த மாஸ்டர்டாக் பஸ்ஸு ஸ்வயின்னு வந்துச்சு ஃபஸ்ட் பிளேஸ்க்கு. அடுத்தது இந்த சிட்டி பஸ்ஸில் அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸு செகண்ட் பிரைஸ். அந்த சிட்டி பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்தாண்ட எங்கேயோ போயிடுச்சு மூலி. இதுக்கு மேல பச்சை ஓட்டு கூட ஒண்ணு ஓட்டு கூடாது, மூடிட்டு உட்காந்து வீட்டுல சுத்திட்டு போய் பாத்துட்டு இருக்கோம். பை.